இப்ப வரக்கூடிய கவுன்சிலிங்ல நிறைய பெண்கள் சொல்றது என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாரு, என் கூட பேச மாட்டேன்றாரு, எங்களால சந்தோஷமாவே இருக்க முடியல, நான் சொல்றத லிசன் பண்ணவே மாட்டேன்றாங்க, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு குட் டைம் அப்படின்றதே இல்லாம போகுது, நாங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங் அப்படின்றதுனால எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல, அவர் என்கிட்ட பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா அவர் வந்து போனையும் லேப்டாப்பையும் வச்சு நோண்டிட்டு இருக்காரு, என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு, இதனால நானும் போனும் லேப்டாப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், இதனால டென்ஷன் தான் அதிகமாக எங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி தகராறு வருது, இதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பிரச்சனையில தான் நிறைய பெண்கள் வந்து கவுன்சிலிங்க வராங்க. இது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஆபீஸ் அப்படின்றது வந்து வேற, வீடு அப்படின்றது வந்து வேற. ஆபீஸ் டென்ஷனை என்னைக்குமே வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வராதீங்க, அதை வாசல்லே வந்து விட்டுடுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க செஞ்சு தரலாம். இப்ப வைஃப் வேலைக்கு போறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வைஃப் கூட வீட்டு வேலைகளையும் ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. நான் வீட்டு வேலை செய்ய மாட்டேன், ஒரு டீ காஃபி கூட அவதான் எடுத்துட்டு வந்து தரணும், தண்ணி கூட அவதான் எடுத்துட்டு வந்து தரணும் அப்படின்ட்டு நிறைய வீட்டுல இப்ப பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்களும் வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்றத வந்து கணவன்மார்கள் நல்லாவே புரிஞ்சு, உங்களுக்கான டைம், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே உங்களுக்கான டைம் வந்து நீங்க அலாட் பண்ணிக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு வீக்கெண்ட்ல இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வரை நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போலாம், ஒரு பீச் மாதிரியோ அல்லது கோயிலுக்கோ, கண்டிப்பா மாலுக்கு அல்லது தியேட்டருக்கு வந்து போயிடாதீங்க, அங்க போனாலும் உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். சோ நீங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்து போங்க. இயற்கை வளம் நிறைந்த பகுதிகள், முக்கியமா பீச்சுக்கு போலாம், கோயிலுக்கு போலாம், அல்லது ஒரு லாங் ட்ரிப் கூட நீங்க போயிட்டு வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கான டைம் நீங்க அலாட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹாப்பினஸ் வந்து அதிகமாகும். மனைவியும் ஒரு மனுஷி தான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. மனைவி மட்டுமே ஆபீஸ் வேலையும் செய்யணும், வீட்டு வேலையும் செய்யணும், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க வைஃப்க்கு ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஹாப்பியா வாழுங்க. நன்றி, வணக்கம்.